மெசேஜ் கடவுளின் மகா வாக்கியம் இப்போது அனைவருக்கும் தெய்வீக குணங்களின் தோழி கொடுங்கள். இவ்வாறு செய்வதின் மூலம் நீங்கள் பரிஸ்தவாக ஆகும் லட்சியம் பூர்த்தியாகி பிறகு தேவதையாக ஆகுவது தெளிவாக தெரியும். Now, feed everyone with the toli of divine virtues. By doing this, the fulfillment of the aim you have of becoming an angel, and thus a deity will be clearly visible. கடவுளின் இனிமையான மகா வாக்கியம். இனிய குழந்தாய், மக்கள் சில இடங்களில் சில நேரங்களில் மட்டுமே மலர்களை வழங்க செல்கின்றார்கள். ஆனால் மற்ற இடங்களில் ஒவ்வொரு நாளும் பல மலர்கள் பொழிகின்றன. அதற்கான காரணம் என்ன என்று தெரிந்திருக்கின்றீர்களா? அதனால் எல்லோரிடமும் அன்பின் மலர்களுக்கு தகுதியானவர் என்ற நோக்கத்தை வைத்திருங்கள். நீங்கள் அன்பை எப்படி பெறுகின்றீர்கள்? அனைவருக்கும் நீங்கள் ஒத்துழைப்பை கொடுக்கும்போது நீங்கள் ஒத்துழைப்பை பெறுவீர்கள். மேலும் நீங்கள் யாருடன் ஒத்துழைப்பு கொள்கின்றீர்களோ அவர்களுடைய அன்பிற்கு நீங்கள் தகுதியுடையவராக இருப்பீர்கள். அத்தகைய ஆத்மாக்கள் மட்டுமே விஸ்வ மகாராஜாக்களாக ஆகுகின்றார்கள். எனவே உயர்ந்த குறிக்கோளை வையுங்கள். God's sweet version. Sweet child, people go to offer a flower in some places only sometimes, whereas in other places there is a shower of many flowers every day. Do you know what the reason for that is? So, keep the aim of being worthy of the flowers of love from everyone. How do you receive love? When you give cooperation to everyone, you will receive cooperation and you will be worthy of the love of those with whom you become cooperative. Only such souls can become world emperors. Therefore, keep a high aim. தந்தை மற்றும் சேவையின் நினைவால் ஒரு ரசனை நிலையை அனுபவம் செய்யும் அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபட்டவர் ஆகுக.
may you become free from all attractions and experience a constant and stable state by having constant awareness of the Father and service. சிக்கலான பிரச்சனைகளின் பேப்பரில் தேர்ச்சி பெறுவதற்கு தனது இயல்பை சக்திசாலியாக மாற்றுங்கள். In order to pass any paper of delicate situations, make your nature powerful. Thank you.